கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு டைட்டில் ஆஃப் கிரைஸ்ட், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இப்படி அழைக்கிறார்கள். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி சோஸ்திராமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி சோஸ்திராமே, உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். வல்லவரே மகிமையாய் ஆதி சயம் செய்தீர், வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய்தீர். வந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே, வந்தன் திருநாமம் பரிசுத்தமானதே. உகர லிகரரி பரரா, லிகர லிகரரி கரரா, ரேவரரா வாலியோனை அகற்றினீர், தாழ்ந்தோரை உயர்த்தினீர். வாலியோனை அகற்றினீர், தாழ்ந்தோரை உயர்த்தினீர். பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கினீர், பசித்தோரை நன்மைகளால் திருப்தியாக்கிறீர். உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். கண்மலையின் விழிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர், கண்மலையின் விழிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீர். என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேந்தனே, என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேதனே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமே. சரி, நம்முடைய ஆண்டவர்கள் எப்படி வேதம் அழைக்கிறதுங்கிறத நம்ம அன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். த டைட்டில் ஆஃப் கிரைஸ்ட், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு முதல்ல ஒரு ஆன்சர் நம்ம தேடப்படுறோம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வாசிப்போமா. 1 தீமோத்தேயு 3:16. அன்று தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளபடிய மகன் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். சரி, கடவுள் மனிதனாக வந்தார். வந்த நம்முடைய ஆண்டவருக்கு முக்கியமான ரெண்டு டைட்டில், அதாவது பல வகையில் அவர் அழைக்கப்படுகிறார். அவர் இதோ உலகத்தின் பாவத்தின் சுமக்க தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி, அது ஒரு டைட்டில் தான், தேவ ஆட்டுக்குட்டி. ஆமாம், பல டைட்டில்கள், போதகரே, ரவி, இதெல்லாமே அவருக்கு டைட்டில். ஆனால் இன்னைக்கு ரெண்டு டைட்டில் தான் நம்ம பார்க்க போயிருக்கோம். ஒரு டைட்டில் என்ன அப்படின்னு கேட்டால் மனுஷகுமாரன். ஒரு டைட்டில் மனுஷகுமாரன், இன்னொன்று தேவகுமாரன், தேவனுடைய குமாரன். சரி, இந்த ரெண்டு டைட்டில் தான் நினைக்கிறோமா அனலைஸ் பண்ணுறோம். சரி, இப்போ நான் அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி சொல்லி அழைக்க விரும்புகிறீர்கள்? அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் அப்படின்னு சொல்லி கூப்பிட பிடிக்குமா, இல்லைன்னா மனுஷகுமாரன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க? மனுஷன்னா மனுஷன் நம்ம இல்லை அப்படின்னு சொல்ல பிடிக்குமா? இதான் நினைக்கிறமா சப்ஜெக்ட். கவனமாக இந்த செய்தியை நம்ம கேட்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் பல 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 சத்தியங்கள் நம்ம தியானிக்க இருக்கும். தேவகுமாரனுங்கிறது அவருடைய டைட்டில் தான்,
மனுஷகுமாரனுங்கிறது அடி அட்டாக்கி தான், ரெண்டுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். சரி, முதல் முறையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை எப்படி வெளிப்படுத்தினார், அதாவது அவர் கிடையாது பிதாவாகிய தேவன் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார்ங்கிறதுல அவர் தன்னை எப்படி பார்க்கறாருன்னு சொல்லி மத்தேயு 16:13 பார்க்கிறோம். சீஷர்லாம் இருக்காங்க, அப்படியே அவர் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காரு. எங்கேருந்து வர்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 13:13, பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசையிலிருந்து வந்தபொழுது, அதாவது ஒரு பிரயாணத்தை முடிக்கிறாரு, முடிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாரு, வந்துக்கிட்டே இருக்காரு. இப்போ அவருக்கு ஒரு ஆசை, என்னை பற்றி என்னுடைய சீஷர்கள் என்ன நினைக்கிறாங்கிறதற்கு ஒரு ரெவலேஷன். இப்போ அவருக்கு தெரியும் பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து ஒரு வெளிப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அந்த வெளிப்பாடு யாருக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய சீஷருக்கு. யாருக்கு தெரியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஆண்டவர் என்ன கேட்குறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 13:13, தம்முடைய சீஷர் நோக்கி மனுஷகுமாரனாகிய என்னை. இப்போ மனுஷகுமாரன்னு சொல்லி தன்னை ஆண்டவராக இது நல்லா இருக்கா? தேவகுமாரா நோக்கிய என்னை அப்படின்னு சொல்ற எப்படி இருக்கும்? நம்ம என்ன நினைப்போம்? தேவகுமாரன், ஐயா நான் தேவனுடைய குமாரனப்பா, என்னைய நீங்க என்ன சொல்றீங்க அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவராக இயேசுக்கு அப்படி சொல்ல மாட்டேங்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷகுமாரனாகிய என்னை, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க, ஜனங்களுடைய ஒப்பீனியன் கேட்குறாங்க. அப்போ அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன ஒப்பீனியன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலர் யோவான் சொன்ன என்றும் உண்மை எலியா என்றும், ஏன் எலியா சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிப்படுத்துதல் சாரி மல்கியா முடியும் பொழுது எலியா வருவார் என்ற வாக்கு தத்துவம் முடியுது. அன்றைக்கு வாழ்ந்த யூதர்கள் ஒரு வித்தியாசமாக ஒருத்தரை பார்த்தாங்கன்னா, அது யோவான்ஸ்லாம் இருந்தாங்கட்டும், வித்தியாசமான ஒரு மனுஷனை பார்த்தாங்கன்னா இதுதான் எலியா அப்படின்ட்டு சொல்லி அவங்க எவ்வளோ தூரத்துக்கு அவங்க நம்பினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டைனிங் டேபிள் சாப்பிட உட்காராங்க, ஒரு விருந்து. அப்போ ஒரு சேர், அங்கே ஒரு சேர் காலியாக இருக்குது, அந்த ஒரு சேர் யாருன்னா எலியாக்கு. ஏன்னா எலியா எப்போனாலும் வருவார், அந்த ஆறு சீட் இல்லாமல் ஆயிடக்கூடாதுங்கிறக்காண்டி ஒரு சீட்டை ரெடியாக போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடுத்த சீஷர்கிட்ட கேட்குறார். அதற்கு அவர் ரைட் 15 பாருங்க, அப்பொழுது அவர், நீங்கள் முதல் சொன்னது பப்ளிக், மக்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என் கூட க்ளோஸாக இருக்கீங்க, என்னை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் செய்கிற அதிசயத்தை பார்க்குறீங்க, அற்புதத்தை பார்க்குறீங்க, எல்லாருடைய காரியத்தை நான் விளக்கம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? சீமன் பேதுரு பிரதியுத்தரமாக ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். ஜீவனுள்ள தேவனாகிய குமார் கிறிஸ்து, இது ஒரு வெளிப்பாடு. இந்த வெளிப்பாடு எங்கிருந்து வருதுன்னா பரத்திலிருந்து வருது, லோக்கல் கிடையாது. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே நீ பாக்கியவன், மாமிசம் ரத்தம் இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட், பெரிய சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்டை சொல்றதுக்கு முன்னாடி அவர் தன்னை யார் அப்படின்னானா, இயேசு கிறிஸ்தனை மனுஷகுமாரன் தான் சொல்றார், தேவகுமாரன் சொல்லல். அடுத்து இது சீஷர்கிட்ட கேட்டார், இப்ப பரலோக தேவ தூதர்கள் யாருங்க, பரலோக தேவ தூதர்கள் இயேசுவ யார் அப்படின்னு சொல்றாங்க, டைட்டில் அவங்க டைட்டில் வச்சு சொல்றாங்க, சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்கன்னா. லூக்கா 1:32, லூக்கா 1:32, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுறார், உன்னதமானவருடைய குமாரன். அப்போ மனுஷகுமாரன் சொல்லி அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்ன சொல்ல மாட்டேங்கிறாங்க, மனுஷகுமாரன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்க உன்னதமானவர், வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின உன்னதமான தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இவ்வளோ ஒரு ஆச்சரியமான அது ஒரு வெளிப்பாடு பார்ப்போம். மாத்திரமல்ல 35 தேவாசிக்கும், லூக்கா 1:35, தேவ தூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிலவிடும், அதனால் உன்னில் பிறக்கும் பொழுது பரிசுத்தம் பொழுது தேவனுடைய குமாரன் எனப்படும். தேவ தூதர்கள் நல்லா கேட்டுக்கோங்க, தேவ தூதர்கள் இயேசுவை எப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
தேவனுடைய குமாரன்கிறாங்க. இப்ப ரெண்டு டைட்டில் இருக்கு, ஒன்னும் மனுஷகுமாரன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை என்ன சொல்ற, மனுஷகுமாரன் சொல்ற. ஆனா பரலோகத்தில் இருக்க தேவ தூதர்கள் தேவனுடைய குமாரன் இருக்கிறாங்க. சரி, நம்ம ஒன்னா பார்த்து 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 கடைசியில் நம்ம ஃபைனலாக கன்ஃபியூஷன் பண்ணுவோம். தேவகுமாரனா மனுஷகுமாரனா எந்த டைட்டில், பெரிய டைட்டில் எந்த டைட்டில், ஒரு ஸ்பெஷல் ஒரு கரியர். சரி, இப்போ நம்ம யாரை பார்த்தாச்சு, தேவ தூதரை பார்த்தாச்சு. இப்போ தேவதூதர் எங்கே இருக்கிறாங்க, பரலோகத்தில் இருக்காங்க. இப்போ பரலோகத்தில் வந்து ஒருத்தனை ஆண்டவர் தள்ளிய விட்டார், ஓச்சா நீ கீழே பா தள்ளி விட்டார். அவன் பரலோகத்தில் உள்ள காரியங்களை அவனுக்கு தெரியும், புரியுதாங்க, அங்கே இருந்தவன். அதனால அவன் என்ன சொல்றான்னு நம்ம பார்ப்போம். தேவதூதர்கள் சொல்லியாச்சு, பிசாசு என்ன சொல்றான் வாசிப்போமா. லூக்கா 4:3 லூக்கா 4:3 அவ்வளவு பிசாசு இயேசுவை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால், பார்த்தீங்களா, தேவதூதர்களும் தேவனுடைய குமாரன் சொல்றாங்க, பிசாசு என்ன சொல்றது, தேவனுடைய குமாரன் சொல்றது. 4:3 இப்பொழுது பிசாசு இயேசுவை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்களை அப்பமாக்கப்படும். நீ எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 4:3 இயேசு பரிசுத்த ஆவியர்களே நிறைந்தவராய் நிறைந்தவரை ஏன் நிறையப்படுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவியானவர் இயேசு கிறிஸ்து பலப்படுத்துகிறார், ஃபில் பண்ணுகிறார், நிரப்புகிறார். ஏன்னா ஒரு மனுஷகுமாரன், நல்லா கேட்டுக்கோங்க, மனுஷகுமாரன் 100 கடவுள், 100 மனிதன், கேட்டுக்கோங்க, 100 கடவுள், 100 மனிதன். இப்ப இவருக்கு யார் தேவையா இருக்கிறானா, பரிசுத்த ஆவியானவர்கள் நிறைந்தவராய் புள்ளப்பாயிட்டார். யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே, நல்ல ஆவியானவர் தான் எல்லாத்தையும் செயல்பாடு பண்ணிக்கிறார். ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளேஷன் சொல்றேன், பழைய ஏற்பாடு முழுவதே நீங்க பாத்தீங்கன்னா, அதில் யார் ஹீரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிதாவாகிய தேவன். அவர் தான் ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிடுவார், அவர் தான் ஆதாமை கூப்பிடுவார், அவர் தான் மோசையை கூப்பிடுவார், எல்லாரையும் அவர் தான் கூப்பிடுவார், வேறு யாரும் கிடையாது. ஒரு பிள்ளையை கட்டணுமா, மோசே பிள்ளையை கட்டு அப்படின்னாரு. ஆபிரகாமை பார்த்து சொல்வார், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். அப்போ பழைய ஏற்பாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா பிதாவாகிய தேவனுடைய ஆளுகைக்குள்ளே இருக்குது. சரி, 3.5 புதிய ஏற்பாடு முழுவதும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றோம். அவரை குறித்த வெளிப்பாடு 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 இன்னைக்கு நம்ம பார்க்கறது அதான், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுப்பாங்க. ஆனால் அப்போ சில நிருபம் ஆரம்பித்து கடைசி வர பரிசுத்த ஆவியனுடைய வல்லமையை பார்க்கலாம். ஆவியானவருடைய வல்லமையை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஆவியானவர்னால ஏவப்பட்டு ஆவியானவர் பவுலையும் சீலாவையும் பிரிக்கிறார். அப்படி அவருடைய வல்லமையை தான் நம்ம பார்த்துக்கிட்டா இருக்கலாம். பவுல் பேதுரு அந்த பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டு உடவனை பார்த்து இயேசுவை நாமத்தாலே எழுந்திரு கலப்புற கற்றுக்கிட்டார். ஆவியானவர் புதிய ஏற்பாட்டு இல்லை, அப்போஸ்லேருந்து ஃபுல்லாக பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவியானவர் புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்லரில் 2 மனிதர்களை நிரப்புகிறார், நல்லா கேட்டுக்கோங்க, 2 மனிதர்களை நிரப்புகிறார். ஆனால் சோதனைக்கு போறதுக்கு முன்னாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் நிரப்பப்பட்டு சோதிக்கப்படுவதற்கு அவர் பசியாது. அப்போ தான் பிரச்சனை வருது, பசியா இருக்கார். ஏன் பசியா இருக்காரு, 100% மனிதன். பிதாவாக்கிய தேவனுக்கு சரீரம் கிடையாது, அவருக்கு சரீரம் கிடையாது, அவருக்கு பசிக்காது, சாப்பிட தேவை. ஆவியானவர் ஆவியா இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமிக்கு வர ஆவியா இருந்தார். ஆனால் பூமிக்கு வரும்பொழுது 100% மனிதன். அதனால எப்படி நமக்கு பசிக்குதோ அதுபோல் அவருக்கும் பசிக்குது. இந்த பசி இருக்கும் பொழுது கல்களை அப்பமாக்க சொல்கிறார். அண்ட் நோ அப்படிங்கிறார். ஏன் நோ அப்படின்னு சொல்றா கேட்டீங்கன்னா, எந்த ஒரு காரியத்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து செய்தாலும் அதனால பிதாவாகி தேவன் மகிமைப்படுறார். சாத்தான் சொல்லி அவர் அதை செய்ய மாட்டார், சாத்தான் சொல்லி அதை செய்ய மாட்டார். அதனால புதிய பாட்டுக்குள்ள வரும்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையில இருக்குது. அங்க பிசாசு என்ன சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா, லூக்கா 2:3 நீர் தேவனுடைய குமாரனே ஆனால், தேவனுடைய குமாரனே ஆனால். சப்ஜெக்ட் என்னது, மனுஷகுமாரன்
தேவகுமாரன். மனுஷகுமாரன் இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆனா பிசாசு தேவ தூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ குமாரன் சொல்லி வெளிப்படுத்துகிறார். சரி, இங்க கேட்கலாம், எப்பா இதெல்லாம் இவனுக்கு எப்படியா தெரியும் கேட்கலாம் இல்லையா? பிசாச ஆண்டவர் பரலோகத்திலிருந்து தள்ளி விட்டார், பொத்துன தள்ளி விட்டார், போடாங்க. ஆனா அவன் என்ன செய்ய அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோபு முதலாவது அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, யோபு முதலாவது அதிகாரம் 6வது வசனம், ஒரு நாள் தேவ புத்திரர் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கும் பொழுது, இதெல்லாம் அங்க மூப்பர்கள் 4 ஜீவன்கள் தேவ தூதர்கள் தேவ சமூகத்தில் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க தேவனுக்கு முன்பாங்க. ஆனால் நைசை ஒரு புதுசாக ஒரு நாள் என்ட்ரி ஆகிற மாதிரி தெரியுது. சாத்தானும் அவர்கள் நடுவில் இருந்து நின்று, ஆனால் உடனே ஆண்டவர் டேய் இவன் எப்படா வந்தான், இவன் எப்படா வந்தான் சொல்ல மாட்டேங்கிறார். ஆண்டவர் டச் ஆக மாட்டேங்கிறார், கூலாக இருக்கார். ஏன் கூலாக இருக்காருன்னா, இவன் எங்கேருந்து தள்ளி விட்டானா, ஆனால் அவங்க அந்த பாதையை ஆண்டவர் க்ளோஸ் பண்ண வச்சு, நீ எப்பனாலும் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வர்றதுனால பரவாயில்ல, ஒன்று செய்ய போகிறத கெட்டு போகிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் டென்ஷன் அடையில அங்கே இவன் மறுபடியும் வரும்போது என்ன செய்யறது, அவன் கேஷுவலாக பேசுகிறார். எங்கள் வீட்டில் ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா கேஷுவலாக அவங்க உட்காரங்க பேசுகிறாங்க. இப்போ சம்திங் ஒரு பெரிய ஒரு வியப்பு வந்தாங்கன்னா அப்போ வேற மாதிரி நம்ம ரியாக்ஷன் இருக்கும், ஆனால் கண்டுக்கவே மாட்டேங்கிறார். ஆண்டவர் கேஷுவலாக என்ன செய்வார், அவனை பற்றி பேசுகிறேன். அப்போ இவன் வந்து போகிறது நல்லா தெரியும் என்று அவனுக்கு தெரியும். சரி, இப்போ யாருடைய ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்துட்டோம், சாத்தானுடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்தாச்சு, தேவ தூதருடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்தாச்சு. இப்போ பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து தேவ குமாரன் சொல்றாரா மனுஷகுமாரன் சொல்றாரா அப்படின்னு பார்க்கலாம். சரியா, இந்த ரெண்டு டைட்டிலையும் நம்ம பார்த்து ஒரு முடிவுக்கு வரப்போம். சரி, மத்தி 3வது அதிகாரம் 17வது வசனம், இப்போ ஆண்டவராக இயேசு ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. அன்றையும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவளே பெரிய நேசகுமாரன், அன்புகுமாரன், ஆசைகுமாரன், குமாரன், என்ன குமாரன், தேவகுமாரன் சொல்லி இன்னும் கொஞ்சம் அழகா சொல்கிறார். இப்போ இன்னும் ஒரு விசேஷமான ஒரு காரியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மத்தேயு 3வது அதிகாரத்தில் திருத்தத்தை நம்ம அழகா பார்க்கலாம். திருத்தோங்கிற ஒரு வார்த்தை வேதத்தில் கிடையாது, நான் சொல்றது கவனமாக கேட்டுக்கோங்க, திருத்துவம்ங்கிற வார்த்தை வேதத்தில் கிடையாது, ஆனால் திருத்துவ கடவுள்கள் வேதத்தில் இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு பழைய ஏற்பாட்டம் பொழுது பிதாவாகிய தேவனுடைய கண்ட்ரோல் வச்சிருந்தார். நம்ம பார்க்குற சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கலாம், அப்போஸ்தலர்ல பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பார்க்கலாம். ஆனால் இந்த ஒரு இடத்துல மட்டும் 3 பேரை ஒன்றா பார்க்கலாம். பிதாவுடைய சத்தத்தை கேட்கணும், என்ன சொல்கிறான், இவர் என் நேசகுமார். அதே நேரத்தில் குமாரனாகிய கடவுள் ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டு மேலே வருகிறார், அவரையும் நம்ம பார்க்கலாம். 3வதாக பரிசுத்த ஆவியானவரை நம்ம பார்க்கலாம். அவருடைய வானம் திறக்கப்பட்டது, தேவ தேவ ஆவி புறாவை போல் இறங்குறத கண்டார், புறாவை போல் இறங்குறத கண்டார். அப்போ இங்கே நம்ம பார்க்குறதும் பிதாவாகிய தேவன் நேசகுமாரனுங்கிறார், என்ன சொல்லலை மனுஷகுமாரன் சொல்லலை. சரியா, அவர் பிதாவாகிய தேவன் இப்படி தான் சொல்கிறார். ரைட், இப்போ அடுத்த ஒரு லெவலுக்கு போக போகிறோம், அது மறுரூப மாலை. மறுரூப மலையில் பிதாவாக்கிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எப்படி கூப்பிடுக்கிறார், அதான் மத்தேயு 17வது அதிகாரம் 5வது வசனம், மத்தேயு 17:5, அவன் பேசுகிறே, இதோ ஒளி உள்ள ஒரு மேகம் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன். அது நேசகுமார், ஞானஸ்தானம் எடுத்துட்டு வெளியே வந்தாலும் நேசகுமார் கேட்டுக்கோங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டு வெளியே வந்தாலும் தேவ நேசகுமார், மறுரூபமலையும் நேசகுமார், பிலவர் அப்படி தான் சொல்கிறார். ஆனால் என்ன இல்லை அப்படின்னு கேட்டேன்னா, மனுஷகுமார்னு சொல்லல். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை என்ன சொல்கிறான்னா, மனுஷகுமார்ங்கிறார். சரி, மாத்திரம் இல்லை, இப்போ யோவான் ஸ்நானகர் இவருடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்கணும். யோவான் ஸ்நானகன், யோவான் 1வது அதிகாரம் 34வது வசனம், யோவான் 1:34, அந்தபடியே நான் கண்டு இவரே
தேவனுடைய குமார் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். இப்போ இவருக்கு ஏற்கனவே இப்படிதான் நிறைய வெளிப்பாடு கொடுத்துட்டார். குறிப்பா இவர் ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்றார், ஒரு வெளிப்பாடு. இவர் எதற்காக உண்டு பண்ணினார், இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார் அப்படின்னு கேட்டா, முன் அறிவிப்பாளராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியா வர்றார். அவர் இந்த பூமிக்கு வர்றாரு. இவருக்கு ஒரு பாதையை உண்டு பண்றது இவர் தான். அந்த ஒரு பெரிய வேலையை கொடுத்துருக்காரு. அது ஏசாயில் உள்ள வசனத்தை நிறைவேறுது இவருடைய ஸ்டேட்மெண்ட்ல. அப்படி ஒரு ராஜா பாதையை உண்டு பண்றார், தடை எல்லாத்தையும் நீக்கி போடுறார். அது எப்படி அதுக்கு வசனம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராஜா ஒரு பாதையில ராஜா பாதையில வராரு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்னா, அந்த ராஜாவுடைய அந்த ராஜாவுடைய சேரட் வர்றதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற கல் எல்லாம் எடுத்து இந்த பள்ளம் எல்லாத்தையும் நிரப்பி அப்படி எல்லாத்தையும் என்ன செய்வாங்க, ஃபில்லப் பண்ணி இந்த ராஜா வர்றாருனா அவருக்கு எல்லா பாதையில எப்படி இருக்கணும் கிளியர் பண்ணி வச்சுருப்பாங்க. அவ்வளவு நீட்டாக வச்சுட்டு தான் ராஜா வருவார். ஆனால் இங்கே யோவான் ஸ்நானகன் அதைத்தான் சொல்றார். பாருங்க லூக்கா 3:3 அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்து பண்ணுங்கள், அவருடைய பாதையை சேவை பண்ணுங்கள் என்று பள்ளங்கள்லாம் நிரப்பிடும். ராஜா வந்தானா பள்ளத்தில் வண்டி தொடக்கணும் கொள்ளக்கூடாது. மலைகள் குட்டுகள் தாழ்த்தப்படும், கோளநாள்கள் செய்யப்படும், கரடான சமம், மாமிசமான யாவரும் தேடிய ரட்சிப்பை காண்பார்கள் என்று வனாந்தரத்தில் கூப்பிட ஏசாயா வேறே இப்படி சொன்ன. ஏசாயா சொன்னது இயேசு கிறிஸ்து வருகைய யாருக்கு வெளிப்படுத்தினா, ஏசாயாக்கு வெளிப்படுத்துவார். ஆனால் அது யார் சொல்றாரு, யோவான் ஸ்நானகன் சொல்றாரு. அவ்வளோ ஒரு வெளிப்பாடு கிடைச்ச வரி என்ன சொல்கிறார் அவங்களுக்குன்னா, பாதையை உண்டு பண்றவர் தேவகுமாரங்கிறார். தேவ ஆட்டுக்கிட்டின்னு சொல்றாரு. நம்ம இப்போ அந்த டைட்டில்லாம் நம்ம பார்க்க போறோம். ஒரே ஒரு டைட்டில் தான், அது ஏன்னா தேவனுடைய குமாரனா நேசகுமார்னு சொல்லுவோம். சரி, அடுத்து யோவான் 11 வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாள் மரியாள் லாசரு மரிச்சாச்சு. லாசரு மரிச்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு வெளிப்பாடை சொல்லுகிறார். அது என்னன்னா, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிற ஒரு கான்செப்ட் சொல்றேன். அது சொல்லும் பொழுது 11:24 அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் லாசருவும் உயர்த்த மாதிரி அறிந்திருக்கேன். ஸோ நாலேஜ் அப்போ மார்த்தாளுக்கு தெரியும், அப்பெல்லாம் ஒன்றா மறிக்கணும். அப்புறம் ஒரு நியாயத்திற்குன்னு ஒரு நாள் வரும், ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு வரும். அந்த ஜட்ஜ்மெண்ட் அன்னைக்கு தானியல் சொல்லியிருக்காரு, எல்லாரும் என்ன செய்யணும் வரணும், அவனுடைய கிரியின்படி நியாயத்தில் கிடைக்கிற ஒரு வெளிப்பாடு இந்த அக்கா கிரியுது. ஆனால் அதை கனெக்ட் பண்ணுது. அப்போ ஆண்டவராக இயேசு என்ன சொல்கிறாருன்னா, 25 இயேசு மார்த்தாளை நோக்கி, நானே உயிர்த்தலும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறன் கிடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா நீ விசுவாசிக்கிறையான்னு பைய கேட்குறேன், நீ விசுவாசிக்கிறாயா, நான் தான் ஜீவன். அப்போ அந்த அம்மா என்ன சொல்லுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா, ரைட். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவராகிய தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று, தேவகுமாரனாகிய கிறிஸ்து பார்த்தீங்களா. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், உங்களுக்கு ரெண்டு டைட்டில் வச்சாச்சு. ஒரு பக்கம் தேவகுமாரன் தேவகுமாரன் அங்கு தேவகுமாரன், இன்னொரு டைட்டில் மனுஷகுமாரன். சின்னதாக தெரியும் உங்களுக்கு எது பெருசாக தெரியும், தேவகுமாரன்ங்கிறது பெருசாக இருக்குமா, மனுஷகுமாரன்ங்கிறது பெருசாக தெரியுமா? தேவகுமாரனுங்கிறது உங்களுக்கு பெருசாக தெரியும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தன்னை மனுஷகுமாரன் தான் சொல்கிறார். ரைட், இதுதான் நம்ம பார்க்கறவுடைய சப்ஜெக்ட். சரி, இதே தான் சொல்றார். ஆனா இயேசு தன்னை எப்படி வெளிப்படுத்துறார், இப்ப மற்றவங்க எல்லாத்தையும் பத்தி சொல்லியாச்சு. எல்லாரும் பிதாவாகிய தேவன் நேசகுமார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பிசாசு தேவகுமார் சொல்றார், யோவான் ஸ்நானகன் தேவகுமார். ஆனா தன்னை இயேசு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெரியும் 24 அன்றும் இயேசு
இப்போ ரெண்டாவது வரிகை பற்றி பேசுகிறேன். அங்கே ஒரு என்கொயரி நடந்துட்டு நியாய விசாரணை. அப்பா ஒரு கேள்வியை கேட்குறாங்க. 63 வசனம் இயேசு பேசணும். அப்பொழுது பிரதான ஆசிரியன் இயேசுவை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன். அப்போ அதுக்கு ஆமான்னு சொல்ல மாட்டேங்கிறார், ஆமான்னு சொல்ல மாட்டேங்கிறார். ஆனால் அதுக்கு என்ன சொல்கிறார் அந்த கேள்வி கேட்டீங்கன்னா, 63 வசனம் செகண்ட் கமிங்கை பற்றி சொல்கிறாரு. இப்போ இருக்கிறது இல்லைப்பா, செகண்ட் கமிங்கில் எப்படி இருக்குன்னா, அன்றி இயேசு நீர் சொன்னபடி தான் அன்றி மனுஷகுமாரன் மனுஷகுமாரன் வலது பரிசத்தில் நிற்பதையும் வானத்தின் மேயங்கள் வருதையும் இது முதல் காண்பீர்கள் உங்களுக்கு சொல்லிடு. மனுஷகுமாரன், நான் மனுஷகுமாரன் அப்படிங்கிறாரு. ரெண்டு டைட்டில் பார்க்கிறோம். எல்லாரும் தேவகுமாரன். ஆனா இயேசு தன்னை மனுஷகுமாரன் சொல்றாரு. சரி, அடுத்து பார்ப்போம். 25:31 மத்தேயு 25:31 அன்றையும் மனுஷகுமாரன் செகண்ட் கமிங்ல, அங்க செகண்ட் கமிங்ல மனுஷகுமாரனாகிய தமது மகிமையுள் பொருந்தியவராய் சகல பரிசுதான் தோன்போது மகிமையுள்ள சிங்காசனத்தை பெற்றிருப்பார். செகண்ட் கமிங்கை பத்தி சொல்லும் பொழுதும் தேவகுமாரன் சொல்ல மாட்டேங்கிறார், மனுஷகுமாரன் தான் சொல்றான். ரைட். இது லூக்கா 22:22 சொல்லு. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகி இயேசு சிலுவை நோக்கி போகிறார். சிலுவைக்கு போகிறாரு. அப்போ தன்னை காட்டி கொடுத்த யூதாஸ்கரியத்தை குறித்து ஒரு காரியத்தை சொல்றாரு. என்னென்ன பார்த்தீங்கன்னா, தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார். யா, இது எல்லாமே உலக தோற்றதுக்கு முன்னாடியே வந்த தீர்மானம். அந்த தீர்மானத்தபடி தான் என்ன செய்கிறாரு, போகிறார். ஆனாலும் அவரை காட்டி கொடுக்குற மனுஷனுக்கு ஐயோ, மனுஷகுமாரன் தீர்மானிக்கப்பட்டு தான் போகிறாரு, ஆனால் காட்டி கொடுக்குறது ஐயோ. இதை இந்த தீர்மானத்தை எப்படி அழகாக பவுல் சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 தீமோத்தேயு எடுத்துக்கொள்வோம். 1:9 2 தீமோத்தேயு 1:9 அவர் தம்முடைய கிரியின்படி நம்மை ரட்சியவர். நம்முடைய கிரியை நினைச்சிருக்கிறோம். நான் கடவுளை பார்க்கணும்னு ஆசையாக இருந்தேன். நான் பாவமே செய்யாமல் ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சேன். எதுவுமே இல்லாமல் இதெல்லாம் கிடையாது. நம்முடைய கிரியின்படி நம்மை தேர்ந்தெடுக்கணும். தம்முடைய தீர்மானத்தின்படி, அவருடைய தீர்மானம். அங்கே அந்த தீர்மானத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து காட்டிக்கிறப்பாங்க. இங்கே அதே தீர்மானத்தின்படி ஆதி முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால் அதை அழைப்பித்தோம். ரெண்டுமே தீர்மானம் தான். அந்த ரெண்டு தீர்மானத்துலையும் வித்தியாசமான கான்செப்டை நம்ம உங்களுக்கு காமிக்கிறோம். சரி, இப்போ கிரியேஷன் சொல்லுங்க. கிரியேஷன் என்ன வச்சுருங்க, நம்மளை உண்டாக்குனாங்க. உண்டாக்கும் போது ஆதாம்லேருந்து ஒவ்வொரு தான் நம்ம பார்க்கும்பொழுது ஒரு டைட்டிலும் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3:22 நீங்க என்ன பார்க்கலாம்னா, 23 யோசேப்பின் குமாரன் என்ன சொல்லப்பட்டார் இயேசு. இங்கிருந்து ஒவ்வொரு சந்ததியா ஒவ்வொரு தான் வரும்பொழுது ரிவர்ஸ்ல பார்க்கணும். கடைசியில் நீங்க யாரை பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதாம் தேவனாலே உண்டானவன். ஆதாம் தேவனாலே உண்டானவன் சொல்லி தமிழ் பைபிள் இருக்குது. ஆனா நீங்க இங்கிலீஷ் பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா, Son of God. சொல்லுங்க, Son of God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சன், மகன், கடவுளுடைய மகன். ஆரம்பிக்கும் அவர் தேவகுமாரனா, இஸ் தேவகுமாரன். ஆனால் மனிதனிலிருந்து வருகிறார். அதுதான் அவர் தன்னை மனிதகுமாரன் அப்படிங்கிறார். மனிதகுமாரன் அவர் சொல்றதுக்கு காரணம் Son of God அப்படின்னு சொல்லி. இது எப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாத்ராகமம் 4:24 மோசே கேட்குறேன், ஆண்டவரே நான் இஸ்ரேல் மக்கள்கிட்ட போய் சொல்லணும், யார்கிட்டயா வர்ற, உங்கள் பேர் என்ன ஆண்டவரே அப்படிங்கிறார். பேர் என்னன்னு உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, ஐ ஆம் ஐ,
நான் இருக்கிறவராக இருக்கிறேன். அப்படி என்ன அர்த்தம்னா, நீங்களாம் இருப்பீங்க போயிருவீங்க, ஆனால் நான் இருக்கிறவராகவே இருப்பேன், எனக்கு அழிவும் கிடையாது ஆரம்பம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் தான் ஐ ஆம் ஐ. சரி, பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் அவருடைய தீர்க்க தரிசிகளை எப்படி பேர் சொல்லி கூப்பிடுகிறார் அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன். மனுஷகுமாரன் சன் ஆஃப் காட்ங்கிறத அவருடைய ஊழியத்தில் வருகிற தீர்க்க தரிசிகளை மொதல் எடுப்போமா. எஸ்ஐக்கள் எடுத்துக்கணும். 3வது அதிகாரம் முதல் வசனத்தில் அவர் என்னை நோக்கி எஸ்ஐக்களை பார்த்து, மனு புத்திரனே உன் கால் ஊட்டினர். மனு புத்திரனே, சன் ஆஃப் மேன் இங்கிலீஷ், தேவனுடைய பிள்ளைகள் இவங்க எல்லாருமே, எல்லாருமே யாரு, தேவன் தெரிந்து கொண்டவர்கள், சன் ஆஃப் மேன். 4வது அதிகாரம் முதல் வசனம், மனு புத்திரனே நீ ஒரு செங்கலை எடுத்து, மனு புத்திரனே சன் ஆஃப் காட், சன் ஆஃப் மேன். 5வது அதிகாரம் முதல் வசனம், பின்னும் அவர் மனு புத்திரனே என்ன சொல்றாரு, சன் ஆஃப் மேன். 6:1 இதே தான். இப்ப இதெல்லாம் சொல்லி 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 சன் ஆஃப் காட், சன் ஆஃப் காட், சன் ஆஃப் மேன் இப்படி போயிட்டு இருக்கோம். இப்ப பழைய ஏற்பாட்டில் ஏ இயேசு தன்னை மனுஷகுமாரன், மனுஷகுமாரன், மனுஷகுமாரன் என்று சொல்றாங்கிறதுக்கு சீக்ரெட் நான் இப்ப பார்க்க போறேன். நான் உங்களுக்கு சொன்னேன், எல்லாருமே அவர் எப்படித்தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவகுமாரன், தேவகுமாரன், தேவகுமாரன். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் தன்னை மனுஷகுமாரன் என்று சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு வசனம் தான் திருவள்ளுவர் வசனம். இந்த வசனத்தில் அளவுக்கு ஒரு ஆழமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். டெப்த் தானியல் 7வது அதிகாரம் முதல் வசனம், தானியல் 7வது அதிகாரம் 13வது வசனம், ரா தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், இதோ மனுஷ குமாரனுடைய சாயலான ஒருவர், மனுஷ சாயலாக ஒருவர். நம்ம பார்க்கறது பரலோக தரிசனத்தை பார்க்கணும். 7வது அதிகாரம் முதல் வசனத்தில் 9வது வசனம் பாருங்க, நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, சிங்காசனங்கள் பண்மையில் பார்க்கணும், நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். பிதாவாக்கிய தேவன் நீண்ட ஆயுசுள்ளவர், சிங்காசனம் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்பராக இருந்தது. அவருடைய சிங்காசனத்திலிருந்து அக்னி ஜுவாலை, பரிசுத்தான அக்னி ஜுவாலை வந்துட்டு இருக்கிறார். ஆனா நம்ம பார்க்கிற 13வது வசனத்துல மனுஷ குமாரனுக்கு சாயலாக ஒருவர் வானத்து மேகங்களும் வந்தார், அவர் நீண்ட ஆயுசுள்ளவர், சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைகளும் அவரையே சேவிக்க முடியும். மனுஷகுமார் ஆண்டவராகிய அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா டைட்டிலும், தேவகுமார்ங்கிற டைட்டிலாம் விட்டுட்டு பூமிக்கு மனுஷனாக வருகிறாரு. அது தற்செயலாக நடந்த சம்பவம் கிடையாது, அது பிதாவாகிய தேவன் பரலோக திட்டத்தில் அவரை பார்க்குறோம். மனுஷகுமாரன் சாயலானவர், அவரை என்ன செய்கிறாங்க, எல்லாரும் சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷக்காரரும் அவரை மாத்திரம் சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யம் அழிவுள்ளது. இதுதான் ரகசியம். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாகிய என்னை நீங்கள் என்ன சொல்லிடுங்கள். ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். இது என்னன்னா, பரலோகத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருக்க போகிறோம், வெளிப்படுத்துதல் 7வது அதிகாரம் 13வது வசனம், வெளிப்படுத்துதல் 1:13, அந்த 7 குத்துவிளக்கு மத்தியிலே நிலை அங்கியை தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரக்கு ஒப்பானவரை கண்டேன். மனுஷகுமார், அப்ப உலக தோற்றத்துக்கு முன்னாடி தானியேல் ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரல, அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷகுமாரனுக்கு ஒப்பான ஒருத்தரைத்தான் நம்ம எங்க பார்க்குறோம், பரலோகத்தில் பார்க்குறோம். ரொம்ப செய்தி, ரொம்ப முக்கியமான அழமான செய்தி. ரெண்டு டைட்டில் நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிச்சேன். ஒன்று தேவகுமாரன்,
தேவனுடைய குமாரன், தேவ குமாரன், மனுஷகுமாரன் லெஸ்ஸா தெரியும், சின்ன டைட்டலா தெரியும். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை மனுஷகுமாரன் 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 சொல்றது காரணம்னா, தானியேல் 7வது அதிகாரத்துல பரலோகத்துல தானியேல் பார்க்கும் பொழுது மாம்சத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வரல. அப்ப மனுஷகுமாரனுக்கு ஒப்பான ஒரு மனுஷனா நம்ம பார்க்கிறோம். அவர் வெளிப்படுத்தல பார்க்கும்போது அப்படித்தான் இருக்கிறார். வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 13வது வசனம், பொற்கச்சையை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டது. அதனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை நான் மனுஷகுமாரன் சொல்றேன். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. மனுஷகுமாரன் தேவகுமாரன் என்னுடைய டைட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு மனுஷகுமாரன் சொன்னுடைய ரகசியத்தை ஆவியானவர்கள் வெளிப்படுத்துவதற்காக நன்றி நினைச்சா. இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து நாங்கள் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் அதிகமாக நாங்கள் கிட்டி சேர உதவிச்சு ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களை பிதாவே, ஆமென்.